சண்டே அதுமா மதியானம் ஃபோன் பண்ணி ஸ்கிரிப்ட் படிச்சுட்டேன், ஒரு 100 டிவோர்ஸ் கேசஸ் ஆகுது, இது தடுத்துரும் அப்படின்னாரு. ஸோ எனிவே பரபரந்தான் இருக்கு. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும், மேடையில் இருக்கிறவங்களை உருவாக்குற உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். எங்கேருந்து எதை 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 பற்றி பேசுறதுன்னு நான் யோசித்தேன். இந்த 8 நிமிஷம் கேப் வீடியோவை பற்றி பேசுகிறதா, இல்லை என்னோடய 8 வருஷ கேப்பை பற்றி பேசுகிறதா அப்படின்ட்டு காலையிலேருந்து நான் யோசித்தேன். யோசிச்சுட்டு சரி, இந்த மேடையை வந்து நான் கரெக்டாக பேசணும் அப்படின்ற மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த மேடை நான் 8 வருஷங்க அப்புறம் ஏறுறேன். இதே மேடையிலேருந்து தான் நான் வெளியே போனேன். இதே மேடைக்கு நான் திரும்ப 8 வருஷத்துக்கு அப்புறம் ஏறுறேன். மேலே இங்கே வந்து இந்த மேடையில் நான் சரியாக பேசணும் அப்படின்னு மட்டும் நான் முடிவு பண்ணேன். அப்போது என்னை பற்றி எதை பற்றி பேசலாம், சரி என்னோடய டீமில் ஒர்க் பண்ண எல்லாரும் அவங்கள வந்து தேங்க் பண்ணி பேசலாமா அப்படின்னா, இல்லை நான் அதை வந்து சக்ஸஸ் மீட்டில் தான் பேசுவேன். என்ன மாதிரி ஒரு ஃபெயிலியர் டைரக்டருக்கு படம் கொடுத்த என்னோடய ப்ரொடியூசர்ஸை புகழ்ந்து பேசணுமா, அவங்க தைரியத்தை பாராட்டணுமா அப்படின்னா, நான் என்னோடய வெற்றியை தான் அவங்களுக்கு பரிசாலிக்கணும்னு முடிவு பண்ணேன். அப்புறம் சரி எனக்கு வேற ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு தோணுச்சு. அப்புறம் இதான் யோசிக்கும் போது ஒரு விஷயம் என்னை தூங்கவே விடலை 8 வருஷமாக. நான் அதை பற்றி தான் பேசணும்னு முடிவு பண்ணேன். அது என்னென்னா, இந்தே மேடையில் இங்கே எத்தனை பேர் எலியோட ப்ரெஷ் ஷோவுக்கு வந்திருந்தீங்கன்னு தெரில, அண்ணெல்லாம் தெரியும். ஸோ எலியோட ப்ரெஷ் ஷோ இங்கே தான் நடந்துச்சு. அந்த ஷோவில் படம் முடியும் போது நானும் வடிவேலனும் வெளியே நின்றுருந்தோம். யூஸ்வலாக ஒரு ப்ரெஷ் ஷோ முடிஞ்சால் எல்லோரும் வெளியே வருவாங்க, அன்றைக்கி யாரும் வரல. சரி நானும் வடிவேலனும் உள்ளே வந்தோம். உள்ளே வந்துட்டு இங்கே ஏறினோம். ஏறி 2 பேர் நின்றுருந்தோம். யாரும் எங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்கல, சைலண்ட்டாக இருந்தீங்க. அப்புறம் வடிவேலன் வந்து எங்கிட்ட, தம்பி படம் எப்படிச்சுன்னு கேளுனாரு. நான் எப்படி படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன். ஒரு ஒரு மயான அமைதி அது. அந்த மாதிரி ஒரு அமைதியை வந்து நான் என் லைஃப்பில் சில படங்களில் பார்த்துருக்கேன். பாலா சரோட பரதேசி, அமீர் சரோட பருத்தி வீரன், மிஷ்கின் சரோட அஞ்சாதே, சேரன் சார் படங்களில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த அமைதியை நான் என்னோடய படத்தை தான் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு படம் முடிஞ்சு அந்த க்ரௌட் அமைதியாக இருக்காங்கன்னா அதுக்கு 2 காரணம் உண்டு. ஒன்று, உலக புகழ்பெற்ற ஒரு படமாக இருக்கணும். அப்படி இல்லைனா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். ஸோ எனக்கு வந்து நான் 2வது காரணத்தை எடுத்துக்கிட்டு நான் இங்கேருந்து கிளம்பி போகும்போது நானும் வடிவேல் சரும் காரில் போகிறோம். எனக்கு இந்த பிரசாத் வெட்டு வெளியே போய் அந்த காவேரி ஸ்ட்ரீட்குள்ளே நுழையிறதுக்குள்ளே இல்லை, எனக்கு ஏதோ டிஸ்கம்ஃபர்ட்டு. நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு, ஆனால் எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ணுங்கள், நான் இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி நான் நடக்க ஆரம்பித்தேன். ரொம்ப தூரம் நடந்தான் போனேன், போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போயிட்டேன், நான் சினிமா விட்டு ரொம்ப தூரம் நடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தூக்கமே வரல. என்னென்னா, அந்த அந்த நாள் ஒரு அமைதி இருந்துச்சுல்ல இங்கே, அந்த அமைதி வந்து என்னை கொன்றுச்சு. அதனால் எனக்கு எனக்கு என்னென்னா, அந்த கடன் பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வந்ததுன்னு ஒரு வரி இருக்குல்ல, அது மாதிரி உங்களோட 3 மணி நேரத்தை நான் கடன் வாங்கிட்டு அதை திரும்ப தர முடியலேன்ட்டு ரொம்ப 8 வருஷம். அதுக்கப்புறம் நான் ஒரு ஒரு 1 இயருக்கு எனக்கு என்ன, நானும் ட்ரை பண்ணுறேன் முடியல. அந்த நான் எப்படியாவது ஒரு நல்ல படத்தை எடுத்து உங்களுக்கு உங்ககிட்ட அதை காட்டிடணும் அப்படின்ட்டு 1 வருஷமாக பிளான் பண்ணுறேன், முடியல. அப்புறம் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. என்னோடய காலேஜ் சீனியர் கமல்தாஸ் கால் பண்ணார். கால் பண்ணிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கேனாரு, இல்லை நான் எதுவும் பண்ணல அப்படின்னேன். இல்லை படம் பண்ணுறியா இல்லையானாரு, இல்லை நான் படம் பண்ணுறதா இல்லை அப்படின்னேன். சரி என்ன பண்ணு, இந்த டி நகரில் இந்த இடத்துக்கு 8 மணிக்கு வந்துரு அப்படின்னு ஒரு லேண்ட்மார்க் கொடுத்தாரு. அந்த லேண்ட்மார்க்கு நான் வந்துட்டேன். அவர்கிட்ட நான் எதுக்கு வரேன், என்ன காரணம்லாம் எதுவும் கேட்கல. நான் அவர் மேலே எனக்கு அவ்வளோ மரியாதை, நான் அவர் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். கொஞ்ச நேரத்தில் அவரும் வந்தார். வந்துட்டு அது ஒரு 3 மாடி பில்டிங்கு. அந்த பில்டிங்கில் ஒரு 3வது மாடிக்கு நான் கூப்பிட்டு போனார். ஒரு ஆஃபீஸ் தான், அந்த ஆஃபீஸ்க்குள்ளே நுழையிறேன். நுழையும் போது ரிசப்ஷனில் எதிர்க்க சில போஸ்டர்ஸ் இருந்துச்சு, மாயா, மாநகரம், மெட்ராஸ். எனக்கு அப்போ தான் தெரியும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வரேன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பேனிக் ஆகிட்டேன். அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நுழையும் போது இல்லை, ரொம்ப பேனிக் ஆகிட்டு நான் அங்கேருந்து இல்லை இல்லை நான் வரல, உள்ளே வரலன்னு சொல்லி நான் போகிறேன். அவர் எனக்கு கையை பிடிச்சி தர தரன்னு கூப்பிட்டு போய் ஒரு ரூமுக்குள்ளே உட்கார வச்சார். அந்த ரூமில் வந்து தங்கப்பிரபாகர் சார் இருந்தார். உட்கார வச்சுட்டு, இவன் தான் யுவராஜ், இவன் 3 படம் பண்ணியிருக்கான், இவனுக்கு நீங்கள் படம் கொடுக்கணும் அப்படின்னாரு. அவருக்கும் ஒன்றும் புரியல, எனக்கும் ஒன்றும் புரியல. அப்போது
எனக்கு என்னன்னா, நான் உடனே சார் எனக்கு தெரியாது சார், இவர் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வரார் எனக்கு தெரியாது, ஒரு ப்ரொடியூசர் பார்க்க கூப்பிட்டு வரார் எனக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட படம் கேட்க வரல, நான் கிளம்புறேன் சார், நான் உங்களை எம்பாரஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சேன். அவர் வந்து எல்லாம் உட்காருங்க, எனக்கு என்னன்னா அந்த 1 இயரில் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம்ல, அங்கே வந்து அவ்வளோ அவமானங்கள், எனக்கு அதுலேருந்து ஓடி நான் ஒழிஞ்சிட்டேன், எனக்கு இந்த அவமானமே வேணாம்னு சொல்லிட்டு நான் ஓடி நான் ஒழிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கேன். என்னை திரும்ப கூப்பிட்டு வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட உட்கார வைக்கும் போதில் எங்கே அந்த அவமானத்தை நான் திரும்ப பார்த்துருவணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸோ ஆனால் சரி அப்படின்னு பேசினார். பேசும்போது ஒரு 2 மினிட்ஸில் ஒரு விஷயம் சொன்னார், யுவராஜ் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்களோ அதை மறந்துடுங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதுக்கு ஒரு கரெக்டாக பதில் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம படம் பண்ணலாம் சொன்னார். சரி எனக்கு நான் அது ஒரு சந்தோஷம் கொடுத்துச்சு, ஆனால் ஒரு வாரம் இருந்துச்சு அந்த சந்தோஷம், வெளியே வந்ததுக்கப்புறம் இல்லை, சரி நம்மளும் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு போகிறேன். ஆனால் அந்த ஒரு வாரத்தில் எனக்கு அந்த மோட்டிவேஷனே வந்து ஒரு டவுட்டாக மாறிடுச்சு, நமக்கு உண்மையிலேயே படம் தருவாங்களா இல்லை சும்மா ஏதோ ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு பேசி அனுப்பிட்டாங்களா, இந்த டவுட்லேயே நான் வந்து வாங்கிட்டு இருக்கேன், என்னால் எழுத முடியல, இந்த மாதிரி ஒரு டவுட்லேயே எனக்கு ஒரு வருஷம் போயிடுச்சு. அடுத்து இந்த டவுட்டில் வந்து அந்த கம்பெனிலேருந்து எனக்கு 3 தடவை கால் பண்ணாங்க, கிருஷ்ணா தான் ஃபோன் பண்ணுவார், அங்கே இபி அவர் ஃபோன் பண்ணுவார், ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி கதை முடிச்சிட்டிங்களான்னு கேட்டார், கதை எழுதிட்டுருக்கீங்களான்னு கேட்டார் அப்படின்னா, எனக்கு உண்மையிலே புரியல, ஏன்னா இவங்க சும்மா ஃபோன் பண்ணி என்னை வந்து ஃபோன் பண்ணி கதை ரெடியா கதை ரெடியான்னு கேட்குறாங்க, எனக்கு என்னை எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, வேறு இண்டஸ்ட்ரியல் டைரக்டர் இல்லையா கதை இல்லையா, எதுக்கு எனக்கு போய் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். 1 வருஷமாக நானும் வந்து யோசிச்சு பார்த்தேன், அப்புறம் உண்மையாகவே அந்த 1 வருஷமாக ஃபாலோ பண்ணுறாங்க, அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி உண்மையாகவே எனக்கு வந்து படம் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த கதையை ஆரம்பித்தோம். அந்த கதையை 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் அப்படி ஆரம்பித்து இங்கே வந்தோம். எனக்கு அப்போ கூட நான் கிருஷ்ணா கிட்ட கேட்பேன், கிருஷ்ணா இந்த மாதிரி எதுக்கு எனக்கு கால் பண்ணிட்டே இருக்கீங்க எனக்கு புரியல அப்படின்னப்போ, இல்லைங்க பிரபாகர் சார் உங்ககிட்ட ஒரு ஏதோ ஒரு ஃபயர் பார்த்துருக்காரு, ஏதோ ஒரு ஃபயர் ஃபீல் பண்ணுறாரு. ஐயோ நானே சாம்பல் ஆகி போய் உட்காந்துருக்கேன், என்கிட்ட என்னையா ஃபயர் இருக்குது நீ பார்க்கறதுக்கு, இல்லைங்க அப்படின்னு சொன்னார், இல்லை உங்ககிட்ட ஒன்று இருக்குது நீங்கள் பண்ணுங்கன்னாரு. ரொம்ப புஷ் பண்ணாங்க, எனக்கு உண்மையை சொல்லணுனாங்க இந்த பேக் டு பேக் ஃப்ரம் ஆஷஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான், நான் எனக்குள்ளே இருக்கிற ஒரு சின்னதாக ஒரு கங்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்துருக்காங்க, அதை ஊதி கொஞ்சம் விறகுலாம் போட்டு ஒரு எனக்கு வந்து டெஃபினட்டாக பிரபாகர் சார், கிருஷ்ணா, கமல்தாஸ், அதுக்கப்புறம் நான் மீட் பண்ண இவங்க பிரபு சார், பிரகாஷ் சார் பற்றிலாம் நான் இன்னொரு மேடையில் நிறைய பேசினோம். இப்போ அந்த மொமெண்ட்டில் இல்லை, இவங்க எல்லோரும் 3 பேரும் என்னையை மோட்டிவேட் பண்ணி ஒரு சின்ன கங்குலேருந்து எப்படி ஒரு பெரிய நெருப்பை மூட்ட முடியுமோ அப்படி மூட்டி என்னை மோட்டிவேட் பண்ணி இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தாங்க. அங்கேருந்து ஆரம்பித்த ஜேர்னி அது. இந்த தடவை சினிமா என்னை சூஸ் பண்ணதுன்னு அர்த்தம், நான் அதுக்கு ரொம்ப நேர்மையாக இருப்பேன், என்னோடய நேர்மையை நான் காட்டுறேன், மக்களாக நீங்கள் நேர்மையாக இருங்க. சும்மா இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லோரும் எழுதுறீங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லோரும் சொல்கிறேன், ஆஸ் அ ஆடியன்ஸாக நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு கத்தி இல்லை சண்டை இல்லை இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் ட்ராமா பண்ணுறீங்க அப்படிலாம் எழுதுறீங்க, நான் நாளைக்கு 60 எடுக்கணுமா வேணாமான்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணோம், இந்த படத்தை வெறும் கமெண்ட்டில் பாராட்டாமல் நீங்கள் தியேட்டருக்கு வந்து படம் பார்த்தா தான் நான் நாளைக்கு கத்தி எடுக்காமல் இருப்பேன். ஸோ கத்தி எடுக்கிறதும் எடுக்காமல் இருக்கிறதும் நீங்கள் தியேட்டருக்கு வரதில் தான் இருக்குது, ப்ளஸ் நான் சும்மா ஒன்றும் உங்களை கூப்பிடல, நீங்கள் கொடுக்குற டிக்கெட்டுக்கு வேல்யூபுளாக 150 ரூபாய்க்கு வேல்யூபுளாக கேப்னு ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்து உங்களை ஏதோ ஒரு எமோஷன் ட்ரைவ் நான் பண்ண வச்சோம். ஸோ அதுக்கு ஈக்குவலாகவோ அதை தாண்டியோ ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இந்த இது வந்து நீங்கள் எனக்கு ஏதாச்சும் ரிட்டர்ன் பண்ணணுமோ இல்லை நாங்கள் பண்ண எஃபெக்ட்டுக்கோ உங்களை எமோஷ்னலாக ஒரு மொமெண்ட் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சுல்ல, அதுக்கு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு தியேட்டருக்கு வந்து பாருங்கள் படத்தை,